மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம வந்து பாத்தீங்கன்னா 3 மார்க் பார்க்க போறோம். ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னா 5 மார்க்ஸும் 2 மார்க்ஸும் முடிச்சிட்டோம். இன்னைக்கு முக்கியமான 3 மார்க் ஒரு 10 இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு 3 இல்ல 2 பார்த்துடலாம். சரி, ஃபர்ஸ்ட் க்வெஸ்சன், நம்ம முதல் பாடத்துல நிலை மின்னியல் இல்ல, நிலை மின்னியல் எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் 3 மார்க் அப்படின்னா மின் துகளின் அடிப்படை பண்புகள். இது உங்களுக்கு ஜெராக்ஸ்ல நான் அனுப்பிட்டேன், ஆல்ரெடி குரூப்ல அனுப்பியிருக்கேன், தமிழ் மீடியம் அனுப்பியிருக்கேன், இங்கிலீஷ் மீடியம், அந்த ஜெராக்ஸ்ல ஒரு க்வெஸ்சன் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் 3 பண்புகள் இருக்குது, மின் துகளின் அடிப்படை பண்புகள், ப்ராப்பர்டிஸ் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ். அதில் ஃபர்ஸ்ட் பண்பு என்ன அப்படின்னா சார்ஜ் மின்னூட்டம் அப்படின்னா ஒரு 3 பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அனைத்து பொருட்களும் அணுக்களால் ஆனவை அப்படின்னு ஒரு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கொடுத்துருக்கோம். அனைத்து பொருட்களும் அணுக்களால் ஆகவே, ஆல் மேட்டர் கன்சிஸ்ட் ஆஃப் ஆட்டம்ஸ் அப்படி கொடுத்துருப்போம். ஸோ செகண்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, அந்த அணுக்கள் இல்லை ஆட்டம்ஸ்குள்ள என்னென்ன இருக்குன்னு நம்ம ஆல்ரெடி பார்த்துருப்போம். அந்த அனைத்து அணுக்களும் என்னென்ன இருக்கு அப்படின்னா புரோட்டான் நியூட்ரான் மற்றும் எலக்ட்ரான்களால் ஆனவை. ஆல் மேட்டர் ஆல் ஆட்டம்ஸ் கன்சிஸ்ட் புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸ் அண்ட் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்துருப்போம். அது அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆட்டம் தான் என்ன சொல்லுவோம் அப்படின்னா இட் இஸ் கால் சார்ஜ். இதுதான் மின்னூட்டம் என அழைக்கப்படுகிறது, ஒரு மின்னூட்டம் என அழைக்கப்படுகிறது. இந்த மின்னூட்டத்தின் அளவு என்ன அப்படின்னா கூடும், நம்ம ஃபர்ஸ்ட் லெசன்லேயே பார்த்துருவோம். மின்னூட்டத்தின் அளவு என்ன அப்படின்னா கூடும் அப்படின்னு பார்த்துருவோம். ஸோ இதுதான் அப்படின்னா சார்ஜ் மின்னூட்டம். இந்த மின்துகளின் அடிப்படை பண்புகளை ஃபர்ஸ்ட் பண்பு என்னன்னா சார்ஜ் மின்னூட்டம் இந்த பாயிண்ட்ல. ரெண்டாவது என்ன அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் மின்னூட்டங்களின் அழிவின்மை விதி. ஸோ இது ரெண்டாவது பண்பு. இந்த ரெண்டாவது பண்புல பார்த்தீங்கன்னா மின்னூட்டங்கள் நாம முன்ன பார்ப்போம், ஆற்றலை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது, ஒரு வகை ஆற்றலை மற்றொரு வகையாக ஆற்றலாக மாற்றலாம் பார்த்துருக்கோம். அந்த மாதிரி மின்னூட்டங்களை என்ன பண்ண முடியாதுன்னா ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. ஒரு மின்னூட்டங்கள் எப்பவுமே என்னன்னா ஈக்குவலாக இருக்கும், சமமாக இருக்கும், அதான் கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் மின்னூட்டங்களின் அழிவின்மை விதியில் என்ன சொல்கிறாங்கன்னா மொத்த மின்னூட்டம் மாறாது அப்படின்னு ஒரு பாயிண்ட் கொடுத்துருப்போம். த டோட்டல் சார்ஜஸ் டஸ் நாட் சேஞ்ச் அப்படின்னா த டோட்டல் சார்ஜஸ் கான்ஸ்டன்ட் அப்படின்னு ஒரு பாயிண்ட் வரும் இங்கிலீஷ் மீதுக்கு. செகண்ட் பாயிண்ட், மின்னூட்டத்தை ஆக்கவோ அழிக்கவோ முடியாது. த கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு கொடுத்துருவோம், மின்னூட்டங்கள் என்னாதுன்னா ஆற்றவோ அழிக்கவோ முடியாது. மூணாவது பாயிண்ட், இயற்கை நிகழ்வில் மின்னூட்டம் சுழி. த சார்ஜ் ஆஃப் த நேச்சர் ஆஃப் சார்ஜஸ் ஜீரோ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இந்த 3 பாயிண்ட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் என்ன அப்படின்னா மின்னூட்டங்கள் அடிப்படை பண்புகள் என்னென்ன பார்த்துட்டோம், சார்ஜ் பார்த்தோம், கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் பார்த்தோம். தேர்ட், மின்னூட்டத்தின் குவாண்டம் ஆக்கல் அப்படின்னா குவாண்டிசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் குவாண்டிசேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் அப்படின்னு ஒரு தேர்ட் பாயிண்ட். ஸோ இதில் Q ஈக்குவல் டு NE, Qனா மின்னூட்டம், என்னன்னா இந்த நம்பர் குவாண்டிசேஷன், Eனா சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் எலக்ட்ரானிக் மின்னூட்டம். ஸோ இதில் இந்த பாயிண்ட்ல இதுதான் இந்த ஈக்குவேஷன் தான் முக்கியமான சமன்பாடு. ஸோ இதில் பொருளின் உள் மின்னூட்ட மதிப்பு E முழு மடங்காக இருக்கும், சரியா? அதாவது என்ன சொல்றேன்னா இந்த எலக்ட்ரிக் சார்ஜஸ் மஸ்ட் பி இன்டெகிரல் மல்டிபிள் ஆஃப் என் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. இன்டெகிரல் மல்டிபிள் ஆஃப் என் அப்படின்னா முழு மடங்காக இருக்கும் சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஃபார்முலா பார்த்தோம்னா E முழு மடங்காக இருக்கும். Eனா என்ன, Eனா த சார்ஜ் ஆஃப் த எலக்ட்ரான் எலக்ட்ரானிக் மின்னூட்டம். Eஈக்குவல் டு 1.6×10⁻¹ கூலும். Nன்றது என்ன அப்படின்னா அதான் அந்த நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். Nஈக்குவல் டு 0 இருக்கும், பிளஸ் ஆர் மைனஸ் 1, பிளஸ் ஆர் மைனஸ் 2, பிளஸ் ஆர் மைனஸ் 3. ஸோ இந்த 3 கொஸ்டினும் இந்த ஒரு கொஸ்டின் தான் ஃபர்ஸ்ட் 3 மார்க்கு. ஃபர்ஸ்ட் 3 மார்க்கில் மின்துகளின் அடிப்படை பண்புகளில் 3 பண்பு இருக்குது, சார்ஜ் மின்னூட்டம் ஃபர்ஸ்ட் பண்பு, கன்சர்வேஷன் ஆஃப் எலக்ட்ரிக் சார்ஜ் மின்னூட்டங்களின் அழிவின்மை 2வது பண்பு, மின்னூட்டத்தின் குவாண்டமாக்கல் 3வது பண்பு.